ஆட்டோமொபைல் டயர்கள் அனைத்துமே ரப்பரால் தயாரிக்கப்படுகின்றன என்பது நம் அனைவருமே அறிந்த உண்மை. ரப்பரின் இயற்கையான நிறம் வெள்ளையாகும். அப்படி இருக்க டயர்கள் ஏன் எப்போதும் கருப்பு நிறத்திலேயே தயாரிக்கப்படுகின்றன என்பதற்கு பின்னணியில் சில முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. அதாவது, மரங்களிலிருந்து சேகரிக்கப்படும் இயற்கை ரப்பரை மட்டுமே வைத்து டயர்களை தயாரிக்க முடியாது. ஏனென்றால் இயற்கையான ரப்பர் மிகவும் மிருதுவானதாக இருக்கும். எனவே மிருதுவான ரப்பரை கடினமாக மாற்ற அதனுடன் சல்பர் மற்றும் தாரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் கார்பன் பிளாக் துகள்கள் ஆகியவை சேர்க்கப்படுகின்றன. இந்த கார்பன் பிளாக் துகள்கள் சேர்க்கப்பட்டவுடன் ரப்பரின் வெண்மை நிறம் கருப்பு நிறமாக மாற்றமடைகிறது. டயர்கள் கருப்பு நிறத்தில் இருப்பதால் கிடைக்கும் மற்றொரு நன்மை, கருப்பு நிறத்திற்கு வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி உள்ளது. அதாவது, வெயிலில் வாகனம் நீண்ட நேரம் நின்றிருக்கும் போது சூரிய ஒளி பட்டு டயர்களில் உருவாகும் வெப்பத்தையும் அல்லது சாலையில் விரைவாக ஓடும்போது உராய்வினால் ஏற்படும் வெப்பத்தையும் கருப்பு நிறத்திற்கு தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் உள்ளது. இதனால் டயர்கள் விரைவாக தேய்மானம் மற்றும் சேதம் அடைவது தடுக்கப்படுகிறது. டயர் உற்பத்தியில் முக்கிய மூலப்பொருளாக விளங்கும் கார்பன் பிளாக் துகள்கள் விலை மலிவு என்பதால் கருப்பு நிற டயர்களின் உற்பத்தி செலவு மிகவும் குறைவானதாகவே உள்ளது. டயர்களின் கருப்பு நிறத்திற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். மேற்குறிப்பிட்ட நன்மைகள் கிடைப்பதாலேயே டயர்கள் பெரும்பாலும் கருப்பு நிறத்திலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதே நேரத்தில் வெள்ளை, பிங்க், பச்சை உள்ளிட்ட வேறு சில நிறங்களிலும் டயர்கள் தயாரிக்கப்படுகின்றன. என்றாலும் அவற்றின் உற்பத்தி செலவு அதிகம் என்பதால் கலர் டயர்களின் விலையும் அதிகமாக இருக்கும்.